அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூ ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இந்த பீரியடில் பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்காக நிறைய பேர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க அதில் மொதல் ஸ்டெப்பு இந்த டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் இப்போ டிஎன்பிசி இன்டர்வியூவில் நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க டம்மி நம்பர் கொண்டு வந்துட்டாங்க ஒருத்தவங்களை பற்றி எந்த ஐடென்டிட்டியுமே இருக்காது அப்போது இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் ஒருத்தரை இன்டர்வ் வந்திருக்கவங்களுக்கும் அது புதுசாக தான் இருக்கும் அப்போ டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் எப்போயுமே ஒரு இன்டர்வியூவில் டிஸ்ட்ரிக்ட் நாலேஜ் இருக்குதா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க ஸோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் வந்து தூத்துக்குடிக்கான ஒரு டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைலை ரெடி பண்ணியிருக்கிறேன் இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான ப்ரொஃபைலையும் அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டியூட்லேருந்து கொண்டு வந்துருவாங்க சரி இன்டர்வியூ ஆஸ்பெக்ட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை எப்படியெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே ஒரு வரலாறு இருக்கும் அது எப்போ உருவாச்சு இல்லை எந்த மாவட்டத்துலேருந்து பிரிஞ்சுது அப்படிங்கிற ஒரு வரலாறு இருக்கும் அதான் என்ன பண்ணணுன்னா நம்ம கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அதை முத்துநகர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை ஏன் முத்து நகர்னு சொல்கிறாங்க தென்னாட்டின் நுழைவு வாயில் தமிழ்நாட்டின் நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் இப்போ நம்ம இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது சொல்லும்போதே நான் அந்த இந்த மாதிரி நகர்லேருந்து வர்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன் அந்த முத்துநகர்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த கொஷின் கேட்கறதுக்கான சான்ஸை நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே ஹிண்ட் மாதிரி வச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ ஒரு வரலாறு அப்படிங்கிறதும் முக்கியம் அந்த வரலாற்று சிறப்பு எதை சொல்ல வருது அதை பின்னாடி என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன பண்ணுன்னா இதை நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அப்போ தூத்துக்குடியை பற்றி பார்த்தீங்கன்னா பேர்ல் சிட்டி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது அப்புறம் பாண்டியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க சோழர்கள் ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க அதை பற்றி சொல்லலாம் அப்புறம் போர்ட்டுகீசியர்கள் சரிங்களா போர்டிகர்கள் உள்ள வந்தாங்க அதுக்கப்புறம் டச் வந்தாங்க அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க வந்தாங்க அவங்க எப்படி அதை ட்ரேடிங் சென்டராக மாற்றினாங்க அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் இதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கும் அதை நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க உங்களோட டிஸ்ட்ரிக்டை பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக் ப்ரொஃபைலை ரெடி பண்ணி வச்சுக்கங்க இங்கேருந்து கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் க்ளப் பண்ணி அடிஷ்னலாக ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அதையும் என்ன பண்ணுங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ பாருங்கள் அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரியில் நம்ம எங்கே ஆரம்பித்தோம் பாருங்கள் பர்ல் சிட்டியில் ஆரம்பிச்சு பாண்டியர்கள் சோழர்கள் காலம் முடித்து இங்கிலீஷ் பீரியட் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி பொம்மன் வந்து அதுக்கப்புறம் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் விஓசி இவங்கள பற்றி வந்து என்ன பண்ணுவோம்னா கடைசியாக முடிப்போம் அப்போ கம்ப்ளீட்டாக பழைய ஏன்ஷியன்ட்லேருந்து நம்ம மாடர்ன் இந்தியா காலத்தில் என்ன நடந்துச்சு ஃப்ரீடம் ஐயனம் டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ரெண்டாவது ஜாகிரபி நமக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மாவட்டத்துக்கு எல்லைகள் என்னென்ன இருக்குது மேற்கு பக்கம் என்ன இருக்குது கிழக்கு பக்கம் என்ன இருக்குது வடக்கு பக்கம் என்ன இருக்குது நம்ம ஊரோடய மண் வகை என்ன வகை இருக்குது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காடுகள் என்ன டைப் இருக்குது சரிங்களா நம்ம ஊரில் ஆறு ஓடுச்சுன்னா அந்த ஆறோட பேசிக் என்ன எங்கேருந்து ஆரம்பிக்கிது நம்ம ஊரில் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிற மாதிரி என்னன்னா அந்த ஜாகிரபிக்கல் ஆஸ்பெக்டாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா படித்து வச்சுக்கணும் இப்போ ஒரு மலை இருக்குது அப்படின்னா அந்த மலையோட முக்கியத்துவம் என்ன இப்போ சேலம் பார்த்திங்கன்னா அயன் ஓர் நிறைய கிடைக்கிதுன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கஞ்சமலையை பற்றி கொஞ்சம் நிறையா படித்து வச்சுக்கணும் இப்படி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஜாகிரபிக்கல் ஓரியன்டாகவும் என்ன பண்ணணும்னா ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் எதுக்கு அப்படின்னா பேசுகிறதுக்கு நமக்கு நிறையா டைம் அது கொடுக்கும் நம்ம நிறையா பேசுவோம் அந்த இன்டர்வியூவில் அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜாகிரஃபிக்கல் மேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலே எக்ஸாமுக்கு படிச்சிருப்போம் நம்ம ஊருங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு தெரியும் அதனால் இன்டர்வியூவில் நம்மளோட பேசுகிறது இன்னும் கொஞ்சம் நிறையா பேசுன மாதிரி தெரியும் சரிங்களா இன்னொன்று ஈஸியாக இருக்கும் அதை படிச்சுக்கிறது நம்ம ஊர் நம்ம ஆறு இருக்கும் நம்ம இந்த காடு இருக்கும் இந்த மண் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சஸ் டீடைல் டெக்னிக்கலி ஸ்பீக்கிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்குது உங்கள் ஊரை பற்றி சொல்லு அப்படின்னு சொன்னால் நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் டெக்னிக்கலாக ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னா சென்சஸ் டீட்டெயில் தான் சொல்லுவோம் சென்சஸ் டீட்டெயிலுங்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஊரோட பாப்புலேஷன் எவ்வளோன்னு தெரியணும் மேல் எவ்வளோ இருக்காங்க ஃபீமேல் எவ்வளோ இருக்காங்கன்னு தெரியணும் செக்ஸ் ரேஷியோ தெரியணும் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது முக்கியம் இந்த அஞ்சு விஷயத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது போக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்கனைசேஷனில் எவ்வளோ மாறி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பட் அதெல்லாம் தேவையில்ல பேசிக்காக இவ்வளோ இது தெரிஞ்சால் போதும் சரிங்களா ஸோ பாருங்கள் மேல் ஃபீமேல் அப்படிங்கிற டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கிறேன் இதே மாதிரியான பண்ணுங்க நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சின்னது டோட்டல் பாப்புலேஷன் இவ்வளோ இருக்காங்க அதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று சென்சஸின் அடிப்படையில்ன்ற ஒரு வார்த்தையை சேர்த்து சேர்த்து நம்ம சொல்லணும் சரிங்களா ஸோ மேல் இவ்வளோ இருக்காங்க ஃபீமேல் இவ்வளோ இருக்காங்க அதில் ரூரல் பாப்புலேஷன் இவ்வளோ அர்பன் இவ்வளோ இது போக பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக செக்ஸ் ரேஷியோ எவ்வளோ லிட்ரெசி ரேட் எவ்வளோ லிட்ரேசி ரேட்டில் மேல் லிட்ரேசி ரேட் எவ்வளோ ஃபீமேல் லிட்ரேசி ரேட் எவ்வளோ அப்படிங்கிறது தெரிஞ்சால் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவில் ஒரு ஏரியாவை கவர் பண்ண மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லிட்ரஸி ரேட் வருது அடுத்தது ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம ஊரோட ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன லெவலில் இருக்குது நம்ம ஊரில் எத்தனை ரெவென்யூ டிவிஷன் இருக்குது எத்தனை தாலுக்கு இருக்குது அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிவிஷன் மூணு இருக்குது ரெவன்யூ தாலுக்கு பத்து இருக்குது ரெவன்யூ ஃபிர்காஸ் நாற்பத்தொன்று இருக்குது ரெவன்யூ வில்லேஜஸ் நானூற்றி எண்பது இருக்குது இது இவ்வளோத்தையும் நம்ம சொல்ல போகிறதில்ல பட் இந்த மூணு டிவிஷனை நம்ம கிட்டே கேட்கலாம் சரிங்களா என்னென்ன ரெவன்யூ டிவிஷன் இருக்குது சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலான்னா கேட்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி திருச்செந்தூர் கோவில்பட்டி இது நான் சின்னதாக எக்ஸாம்பிளுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் ஊருக்கு எடுக்கும் போதும் இதே மாதிரி என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ பாருங்கள் அடுத்து ரெவன்யூ டிவிஷனில் அது கீழே என்னென்ன தாலுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஸோ தூத்துக்குடிங்கும் போது தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் வருது திருச்செந்தூருங்கும் போது திருச்செந்தூர் சாத்தான்குளம் ஏரல் கோவில்பட்டிங்கும் போது கோவில்பட்டி எட்டையாபுரம் விளாத்தி குளம் ஓட்டப்பிடாரம் கயத்தார் அப்போ விளக்கம் ஒரு பத்து ஏரியா தான் நல்லா ஞாபகத்துக்கிற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி இவ்வளோ தான் இருக்கும் அதை நல்லா வரிசையில் சொன்னீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரெஷன் அவங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு தான் அடுத்தது டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து யூனியன் எத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து எத்தனை ஸோ எத்தனை பிளாக் இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுருக்கேன் சரிங்களா இது இது தேவையில்லை பட் இத்தனை பஞ்சாயத்து யூனியன் இருக்குங்க இத்தனை வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம சொல்கிறதுக்கான ஒரு சான்ஸ் எடுத்து நம்மளே சொன்னோன்னுங்களேன் ஒரு நல்ல மார்க் நம்ம போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளேஸஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஊரில் என்ன இடம் இருக்குது சுற்றி பார்க்க என்னென்ன இடம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளே பொதுவாக கேட்போம் எந்த ஊருக்கு போனாலும் நம்ம போய்ட்டு வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளே என்ன பண்ணோம்னா இந்த ஊரில் எங்கெங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறையா ஊரை சொல்லுவாங்க நீங்கள் இன்டர்வியூவில் அவங்களும் இதை தான் எதிர்பார்ப்பாங்க ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி இடத்த சுற்றி பார்த்துருப்பாங்க அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்க ஏன்னா இப்போ சப்போஸ் தூத்துக்குடிக்கே இவர் வந்திருக்கலாம் அவர் வந்து இங்கே இந்த லிஸ்ட் ஆஃப் இடத்துல ஏதாவது ஒரு இடத்துக்கு போயிருந்துருக்கலாம் இது இந்த கேண்டிடேட்டுக்கு தெரியுதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா ஐயன்ஆர் சுனைனா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடம் இருக்குது சரிங்களா ஸோ திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்குது ஸோ இங்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இடத்துலேருந்து தண்ணி வந்துட்டுருக்கும் ஒரு ஸ்ப்ரிங்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதை பற்றி அதில் ஒரு கோயில் இருக்குது அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டையாபுரம் ஸோ சுப்பிரமணிய பாரதியார் பாரதியார் பிறந்த ஊர் ஸோ அது ஒரு ஹிஸ்டாரிக்கலாகவும் இம்பார்ட்டன்ஸான இடம் நிறைய பேர் இந்த இடத்த போய் பார்த்துட்டும் வருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மலை இங்கே வந்து ஒரு சமணர் படுக்கை இருக்குது ஸோ அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டாக கொஸ்டின் போச்சு அப்படின்னா அங்கே ஒரு சமணர் படுக்கை இருக்குது அது உங்களுக்கு தெரியுமா இப்போ சித்தண்ண வாசல் இருக்கிற மாதிரி ஒரு சமணர் படுக்கை உங்கள் ஊர் பக்கம் இருக்கா அது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாங்க இருக்குங்க இந்த மலைங்கிற இடத்துல இருக்குது அப்படிங்கிற விஷயத்த இதெல்லாம் சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா குலசேகரப்பட்டினம் ஸோ திருச்செந்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் இது வருஷ வருஷம் பார்த்திங்கன்னா மைசூர் தசராக்கு அடுத்தபடியாக ரொம்ப ஃபேமஸாக இருக்க தசரா செலிப்ரேட் பண்ணக்கூடிய இடம் அது இங்கே முத்தாரம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது ஸோ ரொம்ப விமர்சையாக அந்த இடத்துல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபெஸ்டிவலில் ஒரு முக்கியமான இடம் அது சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு தெரியும் இந்த பனிமய மாதா கோயில் ஸோ பனிமய மாதா கோயிலோட ஆர்ஜின் அப்போ போர்ட்டிக்ஸ் டைம்லேருந்து எப்படி கொண்டு வந்தாங்க அதை தஸ்னை விஸ்னியாக சொல்கிறாங்க ஸோ அந்த ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி அந்த மாதா கோயில் திருவிழா எப்படி நடக்குது அப்படிங்கிற பேசிக் டீட்டெயில் இதெல்லாம் நம்மளே சொல்லிகிட்ருக்கலாம் வர வருஷம் வருஷம் ஆகஸ்ட் தேதி ஒரு திருவிழா நடக்கும் ஸோ இதுக்கு நே பல லட்சம் மக்கள் வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இதில் எல்லாத்துலேயுமே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதிச்சநல்லூர் ஸோ ஆதிச்சநல்லூர் அப்படிங்கும்போது நம்ம சிலபஸ்லேயே வரும் இதெல்லாம் சரிங்களா இங்கே முதுமக்கள் தாலி எடுத்தாங்க எப்படியுமே இந்த எக்ஸ்கவேஷன் இதெல்லாமே கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட்டாக பார்க்கப்படும் சரிங்களா கவர்மெண்ட் ஓரின்டாக பார்க்குறப்ப அப்போ தாமிரபரணி நாகரிகத்துல எப்படி இதெல்லாம் செழிப்படைஞ்சு இருந்தாங்க அந்த பீரியடில் அப்படிங்கறத பற்றி நம்ம பேசுகிறதுக்கான ஒரு நல்ல ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா அடுத்தது பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் காயல்பட்டினம் அப்படிங்கிறது அந்த காலத்துலேருந்து பாத்தீங்கன்னா குதிரை வணிகம் பண்ண பண்ணப்பட்ட ஒரு ஏரியா இருந்து குதிரைகள்லாம் இங்கே கொண்டு வந்து இறக்கி இங்கே வந்து வணிகம் பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் ஒரு கடற்கரை பூங்கா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து கொற்கை துறைமுகம் பாண்டியர்களோட முக்கியமான ஒரு துறைமுகம் கொற்கை துறைமுகம் இப்போ தூத்துக்குடியில் தான் இருக்குது ஸோ அந்த கொற்கை துறைமுகம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா மணப்பாடு ஸோ மணப்பாடு சர்ச்சு தூத்துக்குடியிலேருந்து இவ்வளோ தூரம் திருநெல்வேலியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது ஸோ அந்த சர்ச்சோடய இம்பார்ட்டன்ஸு அந்த ஊர் ஒரு முக்கியமான டூரிஸ்ட் வேல்யூ டூரிஸ்ட் அட்ராக்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த நவத்திருப்பதி ஒம்பது விஷ்ணு கோயில்கள் இருக்குது அது வரிசையாக அந்த சீரீஸ் இந்தந்த கோயில் இந்தந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி ஸோ கட்டபொம்மன் பொம்மன் அவரோட அந்த மணிமண்டபம் அது எல்லாமே கவர்மெண்ட்டே கட்டி வச்சுருக்கிறாங்க கட்ட இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஊர் சரிங்களா ஸோ அந்த பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற தூத்துக்குடினு கொஞ்சம் தூரத்தில் இருக்குது அதுக்கப்புறம் திருச்செந்தூர் அறுபடை வீடுகளில் ஒரு இடம் சரிங்களா அறுபடை வீடுகளில் முக்கியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ திருச்செந்தூர் முருகன் மோஸ்ட்லி எல்லாருமே விசிட் பண்ணியிருப்பாங்க அப்போ அதை பற்றி எதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயில் இருக்குதுங்க நாலி இருக்குங்க இருக்குதுங்க வள்ளி கோகை இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு அதாவது என்னென்னா எனக்கு தெரியாததை உங்ககிட்ட கேட்க போகிறது இல்லை இன்டர்வியூவில் அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நம்ம சொல்கிறோமா அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க அதை நம்ம கரெக்டாக எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தான் அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ ரொம்ப நுணுக்கமாக தெரிஞ்சதை வந்து தெரியலன்னு சொல்கிறதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் எல்லாேருக்கும் தெரிஞ்சது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது ஸோ அவ்வளோதான் ஸோ திருச்செந்தூர் ஸோ அதான் இந்த வள்ளிக்கோகை கடலுக்கு சீ பாத் எடுக்கிறது நாளிக்கிணறு இந்த மாதிரியான விஷயங்களை சொன்னாவே போதும் அடுத்தது கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் ஒரு ஊருக்கு முக்கியமானது கல்ச்சர் அந்த கல்ச்சரல் ஆஸ்பெக்ட்டில் இதை எப்படி பார்க்குறோம் நம்ம ஊரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா இந்த முத்தாரம்மன் கோயில் சொல்லியிருந்தாலே அந்த கோயில் ஃபெஸ்டிவல் அந்த தசரா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு ஃபெஸ்டிவலாக சொல்கிறோம் மைசூர் தசராக்கப்புறமே இது ரொம்ப ஃபேமஸு ஃபோக் ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருந்து வேரியஸ் ஃபோக் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க அவங்க அவங்களோட பர்ஃபாமன்ஸ் பண்ணுவாங்க ஸோ இது எல்லாமே நடக்கும் இதில் ஸோ அந்த முத்தாரம்மன் திருக்கோ கோயில் உள்ளது அடுத்து பனிமய மாதா சர்ச்சு ஃபெஸ்டிவலு அடுத்து திருச்செந்தூர் கந்தசஷ்டி சரிங்களா சஷ்டின்னு நடக்கும் அந்த நடக்கும் நடக்காது ஆறாவது நாள் சூரசம்காரம் நடக்கும் ஏழாவது நாள் திருக்கல்யாணம் நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர்லேயே வைகாசி விசாகம் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும் ஸோ இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இங்கே நிறையா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதுக்கப்புறம் முக்கியமானது பர்சனாலிட்டிஸ் இதுதான் வந்து என்னென்னா நம்ம இதெல்லாம் சொல்லும்போது அவங்க இமேஜின் பண்ணுவாங்க பட் இதை சொல்லும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சொல்கிறோமா கரெக்டாக சொல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க இப்போ தூத்துக்குடியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆள் இந்த பாரதியார் இருக்கிறாங்க விஓசி இருக்கிறாங்க புலவர் இந்த மாதிரியான ஆட்களை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா நமக்கு இது ஸ்கூல்ல ஸ்கூலு நம்ம எக்ஸாமுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணதை அப்படியே பிடிச்சு சொல்ல ஆரம்பித்தோம் அப்படின்னா டைம் நமக்கு நிறைய எடுத்து பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்போ இன்டர்வியூவோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் நல்லா நிறைய பேசினாரா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது நமக்கு பெரிய ப்ளஸ்ஸு ஸோ உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஃபைட்டரு இல்லை முக்கியமான பர்சனாலிட்டி யாராவது இருப்பாங்க அந்த மாதிரியான ஆட்களை பற்றி நல்ல டீட்டெயிலில் தெரிஞ்சு வச்சுக்கணும் அவரை பற்றி அவர் எப்போ பிறந்தாரோ அவங்க அப்பா அம்மா என்ன அவரோட லிட்ரரி ஒர்க்ஸ் என்ன எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்களாக இருக்காங்க கி ராஜநாராயணனு இந்த சூல் புக் எழுதுனா சோ தர்மன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கிறாரு அப்புறம் பூமணின்னு வெக்கை புக் எழுதுனவர் ஒருத்தர் இருக்கார் அப்போ கொர்க்கைனு ஒரு புக்கம் ரா ஜோடி க்ரூஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கிறார் அப்போ இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இவங்கள பற்றின முக்கியமானது இவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கினவங்க அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கோம் இப்போ பர்சனாலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் சரிங்களா ஸோ அவரை பற்றின டீட்டெயில் எடுத்து வச்சுருக்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அவர் உண்மையான பேர் அவர் எப்போ பிறந்தார் அவர் பர்த் பிளேஸ் என்ன நேஷ்னாலிட்டி என்ன அவருக்கு வேறு என்ன பேர்கள்லாம் இருக்குது அவர் அப்பா அம்மா பேர் என்ன அவர் மனைவி பேர் என்ன அவர் எப்போ இறந்தார் அவரோட லிட்ரரி ஒர்க்ஸ் என்ன அவர் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அவரோட ரோல் என்ன அவ்வளோதான் ஸோ அதை தான் இதில் எழுதியிருக்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா புலவர் ஸோ புலவரோட முக்கியமானது சரிங்களா அவர் நபிகள் வாழ்க்கையை வந்து எப்படிலாம் சொல்லியிருக்கிறாரு அப்புறம் அந்த சீரா புராணம் இதை பற்றி பேசுனாவே இது போதும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஓசி விஓசி அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி சரிங்களா விஓசி காலேஜ் இருக்குது ஸோ விஓசிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி அப்படிங்கிற விஷயத்தெல்லாமே நம்ம இழுத்து பேசினாலே கோரன் மில்ஸ்ட்ரைக்கு அவர் லாயர் ப்ரொஃபஷனில் இருந்தார் நாற்பது வருஷம் தண்டனை கிடச்சிது இதை இந்த இப்போ நான் சொன்ன இந்த ஹிண்ட்டை சேர்த்து சேர்த்து கோர்வையாக இழுத்து பேசினாலே அஞ்சு நிமிஷம் தாராளமாக பேச முடியும் நம்ம சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கடைசியாக கட்டபொமன் ஸோ இவர் இங்கிலீஷ்க்கு எதிராக வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ அந்த ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியும் அப்போ இது சரிங்களா இப்போ தூத்துக்குடி அப்படிங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்குது அதனால் அதை பற்றி பேசிடுறோம் இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டியூட்லேருந்து கொடுக்கும்போது அதை சேர்த்து அப்டேட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு ஒரு வார்த்தை அவங்க வாயிலேருந்து வந்துருச்சு இல்லை உங்கள் ஊரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் இதை சொல்லணும் ரெண்டாவது இதை சொல்லணும் மூணாவது இதை சொல்லணும் அப்படிங்கிறத அப்படியே நல்லா ஞாபகம் வச்சு வச்சுக்கோங்க கண்ணாடி பார்த்து பேசி பார்க்கும்போது இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது வரணும் இதை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது வரணும் அப்படின்னு வச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளோட இன்டர்வியூக்கு மார்க் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உண்மையாகவே ஒரு நல்ல ரோல் ப்ளே பண்ணும் சரிங்களா ஸோ இதுதான் நன்றி சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி